ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இலங்கையில் இருக்கக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர், ஊடகவியலாளர், சமூக செயற்பாட்டாளர் ஃபாத்திமா ரினோசா அவர்கள்தான் நம்முடைய நேர்காணலில் இணைய இருக்கிறார். இவர் இலங்கையினுடைய தலைநகர் கொழும்புவில் இருந்து இன்று அங்கு நமது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் எத்தகைய இன்னல் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, என்ன அரசியல் பொருளாதார நெருக்கடி என்பதை அங்கு களத்தில் இருந்து நமக்கு அது குறித்த தகவல்களை தர இருக்கிறார். அவருடன் தான் இன்றைய நேர்காணல் செல்ல இருக்கிறது. மேடம் வணக்கம். 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 இலங்கை உலக பந்தில் ஒரு சின்ன தீவு வரைபடத்தில், ஆனால் இன்று அந்த இலங்கை பற்றி எரிகின்ற காட்சி தான் உலகம் முழுவதும் பேசுபொருளாயிருக்கிறது. அதுவும் இலங்கை என்பது தமிழர்களை பொறுத்தவரை நெருக்கமான பகுதி, தொப்புள்குடி உறவுகள் தமிழர்கள் இருக்கின்ற பகுதி. இன்று தமிழர்கள் சிங்களர்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் தெருவுக்கு வந்து வீதிக்கு வந்து அவர்கள் போராடுகிறார்கள், கண்ணீர் புகை கொண்டு வீச்சுக்கு ஆளாகிறார்கள், காவல்துறையுடன் முரண்படுகிறார்கள். அந்த காட்சியெல்லாம் பார்க்கின்ற எல்லோருக்கும் பதப்பதைப்பாக இருக்குது. ராஜபக்சே வீடு எரியுது, என்ன நடக்குது? ஆக்சுவலி இங்கே என்ன பொலிட்டிக்கல் சினாரியோ அங்கே போய்கிட்டு இருக்கு? அதாவது இந்த ஒரு ஒன் மந்தா பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி செயலகம் இருக்கு கடற்கரை சாலையில், அதாவது ஜாலி முகத்திடல்னுவாங்க, கோல் ஃபேஸ் அப்படின்னு. உங்க மெரினா மாதிரி இங்கே கோல் ஃபேஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜனாதிபதி செயலகத்துல ஒரு மாத காலமாக மக்கள் தங்கியிருந்து போராட்டம் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி ஆங்காங்கே வந்து நாட்டில் வந்து இந்த நாட்டு அரசியலுக்கு எதிராக, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வந்துட்டு இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மக்கள் ரொம்பவே அமைதியான முறையில் இந்த அரசாங்கம் எங்களுக்கு வேண்டாம், பொருளாதார நெருக்கடி, பொருளாதாரம் வந்து சரிஞ்சு போயிருச்சு, அன்றாடம் வந்து அடிப்படை உணவுப் பொருட்களுடைய விலை வந்து அதிகரிப்பினால மக்கள் அல்லாடிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது அங்காங்கே சின்ன சின்ன போராட்டங்கள் ஆரம்பித்து, ஒரு வகையாக இந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக, பிரதமருடைய செயலகத்துக்கு முன்பாக, முந்த நாள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு முன்பாக போராட்டங்கள் ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னாக்கா, ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டங்கள் ஆரம்பித்து ஒரு மாத காலம் நேற்றைக்கு தான் பூர்த்தி ஆகியிருந்த நிலையில, திடீர்னு அரசு ஆதரவாளர்களால அங்க போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்க உள்ள சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டு மக்களை வந்து துன்புறுத்தியதன் பின்பு மக்கள் தங்களுடைய பவரை வந்து திருப்ப காமிச்சதுதான் நேற்றைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஒரு துக்கமான விஷயம் இருந்தாலும், மக்கள் தங்களுடைய அந்த ஆளுமையையும் அந்த அச்சம் இல்லாத உணர்வையும் வந்து இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக, அதாவது அரச போராட்டக்காரர்களுக்கு எதிராக வந்து காமிச்சிருந்தாங்க. இதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதி, அதாவது அரசாங்கத்துக்கு ஆதரவான பொதுஜன பெரமுன் அப்படிங்கிற கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 200 கோடி அளவு, அப்ராக்சிமேட்டா, கரெக்டா கிடையாது, சின்ன கணக்கெடுப்பு தான், இது வரைக்கும் வந்து சேதமாக்கப்பட்டிருக்கு. நேத்துக்கு நைட்டோட பாத்தீங்கன்னா 41 அரச மந்திரிமார்களுடைய, அதாவது அரசுக்கு ஆதரவான அமைச்சர்களுடைய வீடுகள் வந்து தீ வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, பெசில் ராஜபக்ஷ அவர்களுடைய வீடு வந்து தீ வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி, அதாவது இலங்கையினுடைய பொருளாதார அமைச்சராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர், அவருடைய வீடு வந்து தீ வைக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி, இன்னொரு விஷயம் சொல்லணும், இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இலங்கையினுடைய கட்டுநாயக்க விமான நிலையம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா, போற வார வாகனங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பம் தப்பித்து ஓடிவிடுமோ, இதை வந்து நாங்க வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு 5 மினிட்ஸா இப்ப நடந்துட்டு இருக்கிறது அங்க. அப்போ பிரதமர் வந்து பதவி விலகினதாக நேற்று வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிட்டாரு. ஆனாலும் மக்கள் விரும்புறாங்க, முழு நாட்டுக்குமே இந்த வந்து பிரதமருடைய, அதாவது ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பமே எங்களுக்கு வேண்டாம். இதைதானையா நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், ஆங்காங்கே சின்ன சின்ன போராட்டங்கள், அகிம்சை வழி போராட்டங்கள், அதாவது எந்த எந்த பிரச்சனையுமே இல்லாம மக்கள் ரொம்ப வந்து பொறுமையா போராடிட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு வந்து நீங்க வந்து தீங்கு விளைவிப்பதற்காக ஆர்ப்பாட்டக்காரர்களை ஏவி விட்டு, பழைய சிறைச்சாலை கைதிகளை வந்து ஏவி விட்டதாக தான் ஒரு கதை வந்திருக்கு. அப்ப மக்களை வந்து துன்புறுத்தி இப்படி ஒரு ஆட்சியை வந்து நீங்க இருக்கணுமா, அப்படி ஒரு சிம்மாசனம் உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னும் பொழுது மக்கள் வந்து நேத்தைக்கு திருப்பி செஞ்சது பிழைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிழைன்னு இருந்தா இவ்வளவு நடந்திருக்காது. மக்கள் அவங்களுடைய சக்தியை காமிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இப்போ ராஜபக்சே மீது இன்று சிங்களர்கள் உட்பட ஒரு கோபம் அவர்கள் மீது வந்திருப்பதற்கு, இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு ஏற்பட்ட இலங்கையினுடைய அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா, அவர்களுடைய அடிப்படையான அந்த ரப்பர் தொழில்,
இது போன்ற விஷயங்கள் அடிபட்டது, அதற்கு பிறகு வந்த கோபம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை கொரோனாவுக்கு முன்பு இருந்தே இவர்களுடைய குடும்ப அரசியல், அவர்கள் மீது தொடர்ந்து குவிந்து வந்த ஊழல் வழக்குகள், இதையெல்லாம் சேர்ந்து அவர்கள் ராஜபக்சே மீதான கோபமாக வந்திருக்குன்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா கொரோனா காலம்தான் பொருளாதார பெருமந்தத்துக்கு காரணம் அப்படிங்கிறது மெயினான ரீசனாக சொல்லப்படுது, அதனால் அதை கேட்குறேன். அதாவது இப்ப கோடாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தம்பி. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 2005-14 வரைக்கும் ஆட்சி செஞ்ச, 10 வருஷம் ஆட்சி செஞ்ச ஒரு மனுஷன். அவர் பக்கம் 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களை வந்து ரோட்ல வந்து நிறுத்தி வைக்கலாம் அந்த மனுஷன். அதை சொல்றாங்க இன்னைக்கும், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சி செஞ்சாரு 10 வருஷமா, ஆனா அடிப்படை உணவுக்காக மக்களை வந்து வரிசையில நிக்க விடல, வந்து இலங்கையை வந்து இருட்டுல போட விடல. நேத்துக்கு எங்களுடைய பெரியம்மா வீட்டுக்கு பயணம் செஞ்சிருந்தேன், ஒரு 23 கிலோமீட்டர் கொழும்புல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் அந்த இடம். ரோட்ல வந்து அதாவது வீதி விளக்குகள் கூட அணைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீதி விளக்குகளை பத்த வைக்க கூட, அதாவது ஒளிர வைக்க கூட மின்சாரம் இல்லை நாட்டுல. அந்த அளவுக்கு நாட்டை கொண்டு இருட்டுல விட்டுருக்கீங்க. நைட்ல சேட்டலைட் மூலமா பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து ஒரு லைட்டு கூட பத்தாது, அந்த அளவுல இலங்கை இருக்கிற அளவுக்கு நீங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ராஜபக்ஷ வந்து கரெக்டானவர்னு நான் இங்க சொல்ல வரல, ராஜபக்ஷையை விட நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அப்படிங்கிற கோபம் மக்களுக்கு இருந்தது. இப்போ வந்து கொரோனா வந்ததுக்கு அப்புறமா, சரி கொரோனா வந்ததுக்கு அப்புறமா எத்தனையோ நாடுகள் அதுல இருந்து மீண்டு வந்துட்டு இல்லையா, நம்ம பாக்குறோம் இல்லையா. இந்தியாவாகட்டும் வந்து ஏற்கனவே வந்து உள்ள தேசிய ஆசிய நாடுகளாகட்டும் பல நாடுகள் மீண்டு வந்தாலும், இலங்கையில வந்து இந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கடமைப்பட்டவர். ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவருக்கு என்ன ஒரு தெரியும், ஆட்சி அரசை வந்து பொருளாதாரத்தை எப்படி நிமித்திரத்தை பத்தி தெரியும். தவறான ஒரு பொருளாதார கொள்கையில அதுல உதாரணமா சொல்லணும்னா, ரசாயன பசலையை வந்து தடை செய்து விட்டு இயற்கை பசலை, சேதன பசலையை வந்து நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன் வச்சாங்க. திட்டத்தை முன் வச்சதோட என்ன பண்ணாங்கன்னா, ரசாயன பசலை இறக்குமதியை ஆட்டோமேட்டிக்கா வந்து தடை செஞ்சாங்க. தடை செஞ்ச உடனே என்ன ஆச்சு, விவசாயிகளுடைய போர்க்கொடிதான் முதலாவது வந்து தூக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு கரெக்டான வந்து உரம் கிடையாது, அவர்களுடைய விளைச்சல சேதம் ஏற்பட்டது. அப்போ இலங்கை நாட்டுல கொரோனாக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தின் அதாவது துவக்க புள்ளியாக இருந்தது விவசாயிகள் போராடியது. அப்பவே விவசாயிகள் போராடும் பொழுது அரசியல் புத்திஜீவிகள் சொன்னாங்க, இன்னொரு 6 மந்த்ல நீங்க பாருங்க, இலங்கையினுடைய பொருளாதாரம் ரொம்ப படு பாதாளத்தை நோக்கி போக போகுது, இந்த தவறான பொருளாதார கொள்கையை வந்து நீங்க நிறுத்திடுங்க, ரசாயன பசலையை வந்து நீங்க தடை செய்யணும், சேதன பசலையை நீங்க கொண்டு வரணும்னா திடீர்னு சடனா நீங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது. இந்த டிசிஷன் வந்து நீங்க நிதானமா பொறுமையா செயற்படுத்தினாதான் அதற்குரிய ஒரு விளைவுகளை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இல்ல இல்ல கிடையாது, நாங்க வந்து உடனடியா இந்த விஷயத்த கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ரசாயன பசலையை நிறுத்தி வச்சு சேதன பசலையை கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில விவசாயிகளுக்கு அவங்களுடைய விளைச்சலுக்கு தேவையான பசலை கிடைக்காதனால விளைச்சல் எல்லாமே வந்து வீணாகி போற ஒரு சந்தர்ப்பத்துல, இயற்கையா எங்களுடைய நாடு ஒரு விவசாய வளம் நிறைந்த நாட்டுல நெல் உற்பத்தியை கூட செய்ய முடியாத போன ஒரு நிகழ்வு, ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால அரிசியை கூட இறக்குமதி செஞ்சுதான் சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை ஸ்ரீலங்காக்கு வந்திருக்கு. இல்லைன்னா வந்து அரிசியை வந்து நாங்க வந்து இறக்குமதி செஞ்சு சாப்பிடணுமா சொல்லுங்க. 3 வேளை சோறு உணவு கூடிய உண்ணக்கூடிய பிரதானமான ஒரு அரிசியை உணவாக கொண்ட நாடுதான் ஸ்ரீலங்கா. அப்ப அதுக்கே அரிசிக்கே நீங்க வந்து ஆப்பு வச்சிட்டீங்கன்னா அடுத்த பொருட்களை நம்ம சொல்லவா வேண்டும் சொல்லுங்க. அப்போ இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லி வந்தது, நீங்க வந்து கரெக்டான வழியில வரல, நீங்க யோசிச்சு முடிவெடுங்கன்னு பலர் வந்து இந்த அரசுக்கு சொல்லியும் இல்லை, நாங்க எடுத்த முடிவு தான் சரி என்று சொல்லிட்டு வந்து இவங்க வந்து வச்சாங்க பாருங்க. அப்பவே வந்து புரிஞ்சுது இது இந்த நிலைமைக்கு தான் மக்களை கொண்டு போய் விடணும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அரசு வந்து நினைக்கல மக்கள் எங்களுக்கு எதிராக இந்த அளவுக்கு கிளர்ந்து எழுவாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்றதான் உண்மையான விஷயமா இருக்கு. இப்ப இந்த நிலை வரும்போது இப்போ எல்லோருமே இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, 2009 நடந்த அந்த இன அழிப்பு இன்று வரை சர்வதேச அரங்கு அந்த ஜினோசைடு இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மறுக்குது. ஒரு வகையில் ஐரோப்பிய கிழக்காசிய என்ன வேணாலும் என்ன நாடுகளாக இருந்தாலும் எல்லோருமே அந்த விதத்தில் இலங்கையினுடைய அரசுக்கு சார்பாக இருக்குது, நான் மக்கள்னு சொல்ல மாட்டேன், ராஜபக்சேக்கு சார்பாக அவர் போர்க்குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது காப்பாற்றும் விதத்தை தான் அமெரிக்காவும் செய்து சீனாவும் செய்து ஈவன் இந்தியா உட்பட அதில் வந்து ராஜபக்சேவை நோக்கி கேள்வி கேட்கல. இப்போ இந்த நிலையில் ராஜபக்சேவனுடைய வீடு எரிந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஒரு சொன்னீங்க பார்த்தீங்களா, பசல் பக்சே இவங்க வீடு எரியுது அவங்க வீடை முற்றுகையிடுறாங்கன்னு. இந்த செய்தியை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்களுடைய சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டு சந்தோஷப்படுறாங்க, ராஜபக்சே வீடு எரியுதான்,
ராஜபக்சே ஓடி போக போகிறாராம். அதாவது இவங்களுக்கு என்ன என்னன்னா, இவங்களுக்கு 2009 நினைவில் இருக்குது, அதாவது ஒரு 1,50,000 தமிழர்களை கொண்டு குவிச்சிட்டிங்க, ஆனால் உங்களுக்கான தண்டனை கூட கிடைக்கல, நீங்கள் குற்றவாளின் கூட அந்த சர்வதேச உலகம் சொல்ல மாட்டேங்குது, அப்போ தமிழர்கள் நாதியற்ற இனமா அப்படிங்கிற அந்த இது கையறு நிலையில் இருக்கிறாங்க இங்கே உள்ள தமிழர்கள். இந்த நிலையில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ராஜபக்சவின் வீட்டை அந்த சிங்கள மக்களே எரிக்கிறாங்க. தமிழர்கள், இது வந்து ஈழத்தமிழர் சிங்கள பிரச்சனையே இல்லை, சிங்கள மக்களும் சேர்ந்து எரிக்கிறாங்கிறப்ப இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க? இங்கே உள்ள தமிழ்நாட்டு தமிழர்கள் அந்த எரியிற படத்தை போட்டு போட்டு கொண்டாடுறாங்க, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2009 யுத்த நேரத்துல வந்து 1,50,000 மக்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டாங்க. இன்னைக்கும் அதற்கான நீதியை வந்து கேட்டுட்டு இருக்காங்க மக்கள். இங்க உள்ள ஈழத்தமிழர்கள் வந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தாய்மார்கள் உறவினர்கள் வந்து போன வீக் தான் பாத்தீங்கன்னா 1900 நாட்களாக, அதாவது 1900 நாட்களாக வந்து போராடிட்டு இருக்காங்க. காணாமலாக்கப்பட்ட உறவினர்களை கொடுங்க, அதாவது இவங்க வந்து கொன்று குவிக்கப்பட்டன்னு ஒரு கதை வந்தாலும் இவங்களுடைய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னாங்க, காணாமலாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இன்னும் வந்து அவங்களை கொன்னாங்களா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அப்போ வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக ஐக்கிய நாடு சபையில பேச்சுவார்த்தை செய்யும்பொழுது அவர் சொல்லியிருந்தாரு என்னன்னா, நாங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இவங்க கேட்டாங்க என்னன்னா, அப்ப நீங்க அவங்க மரணிச்சுட்டாங்கன்னே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப அவரு வந்து சொல்லியிருந்தாரு என்னன்னா, இனி அவங்களுக்கு இனி எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க போராட போறீங்க, இருப்பாங்கன்னே வந்து நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி அரசாங்கம் இப்படி ஒரு கதையை வந்து பிரட்டி போட்டிருந்தாங்க. இப்ப சைனா வந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா, இலங்கையில வந்து கடைசி 2009 யுத்தம் வந்து நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பண உதவிகள் செய்தது கூட சைனா அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுல இந்தியா வாய் முடி பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லப்படுது. பட் நீங்க இப்ப சொல்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கன்னா, அன்னைக்கு அந்த 1,50,000 மக்களுடைய உயிர்கள் எப்படி போயிருக்கும் அப்படிங்கறத வந்து திரும்பி ஒரு செகண்ட் பார்க்கும் பொழுது நாமளே வந்து டக்குன்னு என்னடா இது, நமக்கே மெய்சில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். இங்க இந்துக்களோ முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ என்பதை தாண்டி 1,50,000 உயிர்கள், இதுல எத்தனை பிஞ்சு குழந்தைகள் இருந்திருக்கு, எத்தனை முதியவர்கள் இருந்திருப்பார்கள். இந்த கடவுள் இருக்கான் குமார்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஃபுல்லா மீம்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் கடவுள் இருக்காரு மஹிந்த அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இந்த மீம்ஸ் கிரியேட்டர் பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோல ஒரு பிக்சர்ல வந்து சிச்சுவேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருவாங்க. அப்போ இன்னைக்கு வந்து மக்கள் ஏன் வந்து சந்தோஷப்படுறாங்க, ஒருத்தருடைய துன்பத்தை பார்த்து ஒருத்தனுடைய இதை பார்த்து வந்து யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனால் அராஜகாரர்கள் இவர்கள், அராஜகக்காரர்கள் இலங்கையினுடைய முழு சொத்து மதிப்பை வந்து ஊழலுக்குள் வந்து புகுத்தி இன்னைக்கு ஒழுங்கான ஒரு இடம் வந்து இலங்கைக்கு சொந்தமாக இருக்கான்னு எதுவுமே கிடையாது. முக்கால்வாசி சொத்துக்களை வந்து ஊழல் பண்ணி அவர்களுடைய பேர்ல இன்னொரு நாட்டுடைய பேர்ல வந்து எழுதி வச்சிருக்க இப்படி ஒரு குடும்பம் எதற்காக வந்து நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும்? நீங்க வந்து ஒரு ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு போம் பிளாஸ்ட பண்ணீங்க, ஒரே நேரத்துல 7 இடங்களை குண்டை வெடிக்க வச்சுதானே நீங்க இந்த ஆட்சிக்கு வந்தீங்க. இனத்துவத்தை இனத்துவேசத்தை வந்து சீண்டி விட்டு தானே நீங்க இந்த ஆட்சிக்கு வந்தீங்க. இஸ்லாமியர்களை வந்து சீண்டி பாக்குறீங்க, இந்துக்களை வந்து சீண்டி பாக்குறீங்க, சிங்களவர்களுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பல மீட்டிங்ல பேசியிருக்காரு. என்னுடைய மக்களுக்காக தான் வந்தேன், என்னுடைய இனம் சிங்கள இனத்துக்காக நான் வந்து பாடுபடுவேன். இன்னைக்கு அதே சிங்கள இனம் வந்து இங்க முஸ்லிம்களும் குறவுதான், இந்துக்களும் வந்து குறவுதான், அவர்களுடைய ஆட்களை வந்து இன்னைக்கு நீ வெளியே வந்தன்னா உன்னை வந்து உயிரோடைய விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் வந்திருக்கணும். அப்ப இறைவன் இருக்கான் தானே இந்த இடத்துல. இப்போ அதுதான், இந்தியா மட்டும் இல்லை, நேற்றுக்கு நான் பாக்குறேன் இலங்கை ஊடகங்களை தாண்டி இந்திய ஊடகங்கள் எத்தனை அவங்க பரபரப்பா வந்து செய்திகளை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆர்வம் இருக்கு, இப்படியான ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்தவர்கள் மக்களை வந்து கொன்று குவித்தவர்களுக்கு இறைவனுடைய தண்டனை இருக்கும். நார்த்திகன் கூட ஒரு கட்டத்துல வந்து யோசிப்பான், இறைவன் ஒருத்தன் இருந்தான்னா இவனுக்கு கண்டிப்பா வந்து தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிற நிலைமைக்கு இவங்க வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அது நீங்க சொல்றது கூட உண்மைதான், இதுதான் இதுக்கு பின்னாலுடைய கருத்து அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இப்போ இந்த இடத்துல நீங்கள் சீனான்னு சொன்னீங்க, சர்வதேச அளவில் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் சீனா இலங்கை உறவு அப்படிங்கிறது, இலங்கை ரொம்ப டிபெண்டாக இருக்குது, சீனாவை ரொம்ப நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்போதுமே இருக்குது, எல்லா சூழல்லையும் சீனாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு உறவு உண்டுங்கிறாங்க. இப்போ இப்போது ஏற்பட்டிருக்க நெருக்கடியில் சீனா என்ன மாதிரியான நிலை எடுக்கும், அரசுக்கு உதவுமா, மக்களை பற்றி சிந்திக்குமா, எந்த அடிப்படையில் அவங்க உதவ நினைப்பாங்க?
இல்ல சீனா வந்து நல்ல ஒரு உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. சீனாவுக்கும் இலங்கைக்குமான உறவு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இருந்த உறவு, மிக பழமையான ஒரு உறவு. அந்த காலத்துல இருந்து பட்டு பாதைகள் அமைக்கப்பட்டு பண்ட மாற்று முறைகள் செய்யப்பட்டு அப்படியான ஒரு ஒரு புராதன உறவு உள்ள இந்த சைனா சீனாவுக்கும் இலங்கைக்கும் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்மையில சீன தூதுவர் வந்து இலங்கைக்கு வந்திருந்தாங்க, இந்தியா வந்திருந்தது. அதோட இந்த சைனாவுடைய உதவிகள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகும்பொழுது இந்தியா வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆயிடுச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. அதாவது இவங்க வந்து வடக்குல போய் இந்து கோயில்களுக்கு போய் பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்தியா வந்து கூர்மை அதை கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதோட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சைனா வந்து ஒவ்வொரு தடவை தலையிடும் பொழுது இந்தியா அவர்களுடைய உதவியை வந்து நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சைனாவை பத்தி உலக நாடுகளுக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய பல நாடுகளை வந்து தங்களுடைய காலனித்துவ நாடுகளாக வந்து ஏத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இலங்கையினுடைய பிரதான நகரமான தலைநகரத்துல கொழும்புல போர்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது சைனாவுக்காக சைனா தலைமையில வந்து நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு வர்த்தக நகரம், அதுக்கு கூட வந்து எதிர்த்தாங்க. இது ஒரு வேளை நீங்க வந்து கொடுத்தீங்கன்னாக்கா இன்னொரு 39 வருஷங்கள்ல போர்ட் சிட்டி மூலமாக சீனர்கள் வந்து இலங்கையை வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கறது இந்தியாவும் சொல்லிச்சு, இலங்கையில சில அரசியல்வாதிகள் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். சோ இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா சைனாவில் சைனா கிட்ட இலங்கை வந்து ஒவ்வொரு தடவை மாட்டும் பொழுதும் இந்தியா வந்து அதுக்கு குறுக்கால இடையில நின்று காப்பாத்துற மாதிரி தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவுக்குட்பட நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ சமீபத்தில் பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர், தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இலங்கை பயணம் மேற்கொண்டாங்க. அதில் ஏதேனும் ஒரு அங்கே உள்ள இலங்கை மக்கள் அந்த பயணத்தை எப்படி பார்த்தாங்க, தமிழர்கள் எப்படி பார்த்தாங்க, அது எந்த வகையில பயனுள்ள வகையில இருந்தது, ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துச்சா, அந்த மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? ஆமா, இப்ப சமீபத்துல வந்து இலங்கையினுடைய அந்த தாழ்ந்து போன வறண்டு போன அந்த பொருளாதார நிலைமைக்கு வந்து மத்திய அரசினால் வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பப்பட்டுச்சு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. 123 கோடி இந்திய மதிப்பிலான வந்து இது உணவுப் பொருட்கள், அதாவது வந்து 500 டன் பால் மாவு, 40,000 மெட்ரிக் டன் அரிசி இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து இவங்களுக்கு அனுமதி கொடுத்ததாக ஒரு சொல்லப்பட்டது. இப்படி இருக்கிற டைம்ல அண்ணாமலை அவர்கள் வந்து சடனா வந்து இலங்கைக்கு வந்து பயணிச்சிருந்தாரு, உத்தியோகபூர்வமாக 4 நாட்கள் விஜயம் மேற்கொண்டிருந்தாரு. அவர்களை வந்து இலங்கைக்குள்ள வந்து வரவேற்று, அதாவது இலங்கையிலுடைய தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி மலையகத்தை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி CWC அப்படிங்கிற கட்சி இவங்களை வந்து வரவச்சிருந்தாங்க தொழிலாளர் தினத்தன்று, மே தினத்தன்று உரையாற்றுவதற்காக. அந்த இடத்துல சொல்லப்பட்டது வந்து மோடி அவர்கள், இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய அவர்களை தான் நாங்க வந்து வரவேற்று இருக்கிற டைம்ல, அவரை வர முடியாத சந்தர்ப்பத்துல தான் குப்புசாமி அண்ணாமலை அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்திருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கதை வந்தது. பட் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய வருகையை எந்த மீடியாவும் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு இல்லை, நானும் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அண்ணாமலையினுடைய வருகையை பத்தி இங்க யாருமே டிஸ்கஸ் பண்ணல, அதை பெருசா யாரும் மைண்ட்ல போட்டுக்கல. ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய பின்புலமோ அவர்களுடைய இந்துத்துவ கொள்கையை பத்தியோ அவருடைய அரசியல் கொள்கையை பத்தியோ இங்க யாரும் பேசுற நிலைமையில இந்த சிச்சுவேஷன்ல இருக்கலன்னா சொல்லலாம். பட் இந்திய ஊடகங்கள், பல ஊடகங்கள் வந்து இவர்களுடைய இலங்கை வருகையை பத்தி அதிகமாக வந்து பேசியிருந்தாங்க. அதுல நான் ஒரு முக்கியமான ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூ பார்த்திருந்தேன், என்னன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் மிக பிரபலமான அரசியல் புத்திஜீவி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அண்ணாமலை அவர்கள் இலங்கைக்கு போனதற்குரிய காரணம் பாஜகவினுடைய அரசியல் சித்தாந்தங்களை பரப்புவதற்காக தான் இங்க வந்து இலங்கைக்கு வந்திருக்காரு. அது எந்த அளவு வந்து ஆழமான ஒரு கருத்துன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு டவுட் இருக்கு. எப்படின்னா இந்தியா உதவி செய்யற டைம்ல இந்தியா ஒரு மிகப்பெரிய, அதாவது இந்தியா மட்டும் இந்த சந்தர்ப்பத்துல உதவி செய்யலன்னா இலங்கையினுடைய நிலைமை என்ன ஆகிருக்கும்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல ஏன் அண்ணாமலை அவர்கள் வந்து வரணும் அப்படிங்கிற கேள்வி மட்டும் இருந்தது. அதுவும் இலங்கையினுடைய தொழிலாளர் காங்கிரஸ் இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மேதினத்தன்னு அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னையோட வந்து அரசாங்கம், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடனான உறவுகளை வந்து நாங்க முறித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மத்திய அரசுக்கு ஆதரவான, மத்திய அரசுக்கு வந்து இயல்பான ஒருத்தரை வந்து அண்ணாமலை அவர்களை வந்து இங்க வந்து கூப்பிட்டு கதைச்சது வந்து கொஞ்சம் உள்குத்துகள் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பட்டுச்சுதான். பட் அந்த அளவுக்கு அவர் கொள்கைகளை பரப்புவதற்காக இங்க வந்திருப்பாருன்னு நினைக்கல. இங்க வந்து பேசினது எல்லாமே மோடி ஆட்சியில வந்து மத்திய அரசாங்கத்தின் மூலம் இலங்கைக்கு எத்தனை உதவிகள் கிடைச்சது, எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் இங்க பேசியிருந்தாருன்னு சொல்லலாம். இப்போது
உலக நாடுகள் இலங்கையினுடைய அந்த பொருளாதார நடவடிக்கைகள் பொருளாதார நிலையை கவனித்து வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் இனப்படுகொலை அந்த அரசியலுங்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது. பொதுவாக புத்த பிக்குகள் தான் இலங்கை அரசை தீர்மானிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து தொடர்ச்சியாக இருக்குது. அது இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி, மற்ற மத சிறுபான்மை மக்களை வந்து ஒடுக்குவதாக இருந்தாலும், அங்கே சிங்கள பேரினவாதத்தோடு சேர்த்து மகாவம்ச பௌத்த தத்துவமும் சேர்ந்து செயல்படுதுங்கிறாங்க. இப்போ இந்த நிலை வந்தபோது மக்களுக்கான உதவி பண்ணுற இடத்தில் அல்லது அவங்க அரசியலை திணிக்கிற இடத்தில் பௌத்த பிக்குகளுடைய நிலை என்ன? பௌத்த பிக்குகள்ங்கிறது ரொம்ப அதாவது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அது உண்மைதான். இப்போ இந்த அரசாங்கம் இருக்கு இல்லையா, இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்தது வந்து தங்களுடைய இனவாதத்தை வச்சுதான். அதாவது இலங்கை வந்து ஒரு பௌத்த நாடு, பௌத்தர்களுக்கு தான் முன்னிடம் கொடுப்போம், பௌத்தர்களுடைய இதுக்கப்புறம் தான் எல்லாமே மத்த இதுக்கு போய் சேரும் அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஓப்பனா வந்து சொல்லிட்டாங்க. பௌத்தர்கள் அதாவது சிங்களவர்கள் ஓட் போட்டுதான் நான் ஜனாதிபதியாக வந்தேன்னு சொல்லிட்டு பல மீட்டிங்ல ஜனாதிபதி சொன்னதாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா. ஜனாதிபதி அவர்கள் வந்து அதாவது இலங்கையிலுடைய ஒரு சில பீடங்கள் இருக்கு, அஸ்கிரிய மகாபீடம், புத்தர்களுடைய அதாவது துறவிகளுடைய பீடங்கள் இருக்கு, மல்வத்து பீடம் அப்படின்னு கண்டியில ஒண்ணு இருக்கு, வேற வேற அனுராதபுரத்துல ஒண்ணு இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, சில முக்கியமான சந்தர்ப்பங்கள் டெசிஷன் எடுக்கும் பொழுது தேரர்களிடம் தான் வந்து போய் கேட்பாங்க. ஆனா தேரர்கள் தான் தீர்மானிக்கிறாங்கன்னு கிடையாது. ஆனால் இந்த ஆட்சிக்கு வரும்பொழுது தேரர்கள் ஒத்துழைத்த அந்த சங்கங்கள், மல்வத்து பீடமும் அஸ்கிரிய பீடமும் பௌத்த உயர் பீடங்களும் வந்து இந்த சிச்சுவேஷனை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு போக 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 புரிஞ்சிருச்சு, இந்த அரசாங்கம் வந்து தவறான ஒரு பொருளாதார கொள்கையிலையும் தவறான ஒரு வழி நடத்தலையும் வந்து போயிட்டு இருக்காங்க, ரொம்ப ஊழல் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது இல்லையா, பல பிக்குமார்கள் வந்து இந்த போராட்டங்களை வந்து இன்வால்வ் ஆகி அதுக்குள்ள வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போதான் வந்து பார்க்க முடிஞ்சது என்னன்னா, என்னடா இது பௌத்த பிக்குகளை வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஷாக்கிங், என்னடா இது, அப்ப சரிதான், ஓகே ஓகே, அப்ப இந்த புத்த பிக்குகளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இந்த ஆட்சியாளர்களுடைய உண்மையான குணம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஒரு நாளுமே வந்து இனவாதத்தை வந்து தலை விரித்து ஆட வைத்தால் என்ன நடக்கும் என்பது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. மக்கள் கொந்தளிப்பாங்க கடைசி டைம்லன்ட்டு அவங்க முன்னாடியே வந்து டிசிஷன் எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியாது, ஒரு 2-3 டேஸுக்கு முன்னாடி ஒரு 200-300 பிக்குகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக வந்து போராடி இருந்தாங்க. அப்ப வந்து முஸ்லிம்களாலையும் இந்துக்களாலையும், தமிழ் பேசக்கூடிய இந்துக்களாலையும் முஸ்லிம்களாலையும் மிகவும் வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. இத்தனை புத்தர்களா, இத்தனை பிக்குமார்களா வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இது பண்றாங்க, இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க, இந்த ஆட்சிக்கு சார்பாக தானே இருந்தாங்க அப்படின்ட்டு. ஆனா இவர்கள் செய்த பிழை என்னன்னு சொன்னாக்கா, இந்த இனவாதம் தான். நீங்க இனவாதத்தை எத்தனை நாளைக்கு நீங்க வச்சிருப்பீங்க, எத்தனை நாளைக்கு அதை வச்சு ஆட்சி பண்ண முடியும் சொல்லுங்க. அப்ப அவங்க அந்த விஷயத்துல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இதற்கு அப்புறம் அந்த பிக்குகளுக்கு புரிந்திருக்கும், ஒரு நாளுமே இனவாதத்தை வச்சு வந்து நாங்க அடுத்த தடவை கூட ஆட்சிக்கு நினைச்சு கனவுல கூட பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பலத்தை மக்கள் காட்டியிருப்பாங்க. இலங்கை என்பது இந்துக்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மக்களும் அந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற நிலை இல்லாமல் பௌத்த மதம், சிங்கள இனம் அப்படிங்கிற அந்த வெறியுடன் செயல்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குங்கிறத அவங்க உணரணும் அப்படிங்கிற கருத்தோடு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து என்ன மேடம், வாட் நெக்ஸ்ட்? இப்போ கிட்டத்தட்ட அவர்கள் மீது விமர்சனம், அவர்கள் இப்படி பண்ணிட்டாங்கங்கிறதெல்லாம் இதுவரையும் பாஸ்ட் நடந்துருச்சு. இனி என்ன தான் செய்ய முடியும்? இலங்கை அரசியலில் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நேத்துக்கு பிரதமர் வந்து தங்களுடைய பதவியில இருந்து ராஜினாமா செஞ்ச உடனே உடனடியாக பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டு விடும். இப்ப ஜனாதிபதி அவர்கள் தான் இருக்காங்க, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி தெரியல. ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவு கடும் சினத்துல வந்திருக்காங்க, இவர் வெளியே வந்தாருன்னு சொன்னாக்க அந்த அளவுக்கு தாக்கிடுவாங்கன்னு சொல்லி. இப்ப நாட்டுல இருக்காரா, தப்பிச்சு போயிட்டாரா? ஏன்னா தமிழ்நாட்டு ஊடகம் உட்பட கப்பற்படை முகாம்ல அவரு ஒதுங்கி இருக்கிறாருங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு. எல்லா செய்தியும் சொல்லி சொல்லையும் இப்போ ஒரு அரவருக்கு முன்னாடி, ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி மக்கள் அங்க போய் போராட்டம் பண்ணிருக்காங்க, ஆனா அங்க இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் எனக்கு தெரிந்த அளவுல போயிருக்க சான்சஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், பிரதமர் அவர்கள் அலரி மாளிகையை விட்டு, அதாவது அவருடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகையை விட்டு, பிரதமருடைய மாளிகையை விட்டு வெளியே வந்ததாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. அடுத்த கட்ட ஆட்சி வந்து சர்வ கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைத்து வந்து அடுத்த அரசாங்கத்தை நடத்துவார்கள்னு சொல்லப்படுது. பாராளுமன்றம் கூட்டப்பட இருக்கு, அதுலதான் தெரியும் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இனி இந்த ஆட்சிக்கு வந்து இடம் இல்லை அப்படிங்கிறது 100% இல்லை, அதுக்கு மேலே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். ஜனாதிபதி அவர்கள் நாட்டில் தான் இருக்கிறார்கள், இன்னும் அவர் வெளிநாட்டுக்கு போகல, அதுதான் நிச்சயமான உண்மை. சர்வ கட்சி ஆட்சி அமைச்சரவை அப்படி ஒரு கூட்டு முயற்சின்னு நீங்க சொன்னீங்க, அந்த முயற்சி அனைவரும் அந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு எடுத்து அது ஃபெயிலியர் ஆச்சே.
ஆமா, அதாவது இலங்கையினுடைய பிரதான எதிர்க்கட்சி வந்து சமகி ஜனபல வேகிய, அதனுடைய தலைவர் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள். அவர்கள் கிட்ட வந்து இவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் இந்த போராட்டத்துக்கு முன்னாடி. நீங்க வந்து இடைக்கால அரசாங்கத்தோடு நாங்க பண்றோம், நீங்க அதுக்கு தலைவரா இருந்து ஆட்சியை வந்து பண்ணிட்டு போங்கன்னு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா, அப்படி ஒரு அரசு வந்து எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு அரசாங்கத்தை வந்து நான் வந்து நடத்த மாட்டேன், நான் வந்தா மக்கள் மூலம் எலெக்ஷன் கேட்டு, அதாவது தேர்தல் மூலமாக தான் நான் வருவேன் ஒழிய இந்த இடைக்கால அரசாங்கம் காபந்து அரசாங்கம் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து ஓபனா அவர் சொல்லிட்டாரு. அப்ப இவங்களும் பல பேர் கிட்ட கெஞ்சி பார்த்தாங்க, நீங்க இந்த மினிஸ்ட்ரிய பாரமிடுங்க, நீங்க இந்த அமைச்சரவை பாரமிடுங்கன்னு சொன்னாங்க கடைசி டைம்ல. ஏன்னா அந்த அரசாங்கத்துக்கிட்ட நாட்டுல ஒரு நிதி அமைச்சரை நியமிக்க கூட, நாட்டுல பேங்க்ல வந்து நிதி இருக்கணும்ல, நிதி இல்லாத நாட்டுல எப்படி ஒரு நிதி அமைச்சரை நியமிக்க முடியும்? அப்போ பல விஷயங்கள் நடந்தது. ஐஎம்எஃப் கிட்ட கூட போனாங்க, சர்வதேச நாணய நிதியத்துக்கிட்ட போனாலும் அங்க என்ன பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. இந்தியாவினுடைய எங்களுடைய முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க, தாங்கள் பிணை வழங்குவதாக கூட அதுல ஒரு விஷயம் வந்தது, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் ஐஎம்எஃப் உங்களுக்காக கடன் பெற்று தருவதற்காக சொல்லி ஒரு செய்தி வந்திருந்தது. இலங்கையினுடைய நிதியமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது சாத்தியம் இல்லை என்னன்னா, ஐஎம்எஃப் வந்து கடன் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் சரி போகும், அந்த 6 மந்த் ஆகுறதுக்குள்ள இலங்கை நிலைமை எல்லாம் ஆகும்னு சொல்லி தெரியாது. அப்படி இருக்கிறதுலதான் நிலைமையிலதான் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்திருந்தது. இனி பாராளுமன்றம் கூட்டப்படும், என்ன நடக்கும்ங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும், எதுவும் சொல்லிட முடியாது. உண்மையிலே ஒரு கள நிலவரம் என்ற வார்த்தைக்கு ஒரு உண்மையாக இருந்தது உங்கள் நேர்காணல். ஏன்னால் களத்தில் இருந்து இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு முன்பு என்ன நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரண காரியங்கள் என்ன என்பதை ஒரு ஊடகவியலாளராக, ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக, சமூகத்தின் மீது மதம் கடந்து இனம் கடந்து எல்லா மானிடர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளராக ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு, ஏன் உலகம் முழுவதும் நம்ம தமிழ் சொந்தங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த நிலைமையை ரொம்ப முழுமையாகவே நீங்கள் எடுத்து உரைச்சிருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இலங்கையினுடைய அந்த நிலவரம் குறித்து விரிவாக எடுத்துரைமைத்து மிக்க நன்றி. அடுத்த கட்ட நிகழ்வுகள் நகர்வுகள் குறித்தும் தொடர்ந்து நீங்கள் உரையாடணும், தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது ஜீவாட்டுடைய சார்பாக கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன். உங்கள் நேரம் ஒதுக்கி மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.